இந்த வசதி எங்க காலத்துல இருந்தா உள்ள போற வீடியோ கால் தான் பாக்குறீங்க. இந்த வசதி எங்க காலத்துல இருந்தா முருகப்பெருமானுக்கு ஒரே ஒரு வீடியோ கால் பண்ணி அவருடைய அழகு அன்னைக்கே பார்த்து வந்திருப்பேன். என்ன தேவலோகத்துல சிக்னல் அப்படி கோவில போட்டீங்கன்னா முருகன் வந்துருவாரு. கூட்டம் கடல் மாதிரி உட்கார்ந்து இருக்கு. 17வது நாள் நாடகத்துக்கு கூட இவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து பாக்குறாங்க அப்படின்னா அது நம்ம காஞ்சனபுரத்துல முடியும். இந்த ஊர்ல மட்டும்தான் முடியும். ஏன்னா நாடக கலையை ரசிக்கக்கூடிய ஒரு நவீன காலம் வந்துருச்சு. யூடியூப் சேனல் ஆர்ஜி தவமண்ணா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க உங்களை தான் எதிர்பார்த்தேன். மனம் மறந்த நன்றி அந்த வணக்கம். அப்பேற்பட்ட நவீன காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு நாடக கலையை வச்சு ரசிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த மேடைக்கு மறுபடியும் வருவதற்கு வாய்ப்பு அளித்த கிராமத்தர்களுக்கு எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாம் மனமார்ந்த நன்றி நன்றிகளந்த வணக்கம். அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். எத்தனை ஆசைகள் எனக்குள்ள இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த பாட்டை எதிர்பார்த்தோம் நீங்க பாடல அப்படின்னு போன வருஷமே சொல்லிட்டாங்க. அந்த காலத்துல அதை வேற ஒண்ணு கிடையாது.
இசைமைத்த ஒரு பாடல், ஒன்று இல்லை இரண்டு இல்லை, சுமார் 47 இசைக்கருவிகள் மூலமாக இசைமைத்த ஒரு பாடல, வெறும் 4 டப்பாவை வச்சு வடிவங்குளம் தேவர் பெரு சார்பாக பெரும் அன்பு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா பள்ளி அவர்கள் போனதுப்பா கண்டிப்பா தேவர் பாடல் பாடினேன் என்று தெரிவிக்கிறேன். அப்பேற்பட்ட முறையில் 4 இசைக்கருவிகளை வச்சு இசைப்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். 4 பேருமே நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி வச்சுட்டீங்க, இருந்தாலும் ரொம்ப நன்றி. ஆமா, இப்ப நம்ம எப்படிப்பட்ட நடிகர்கள் எப்படிப்பட்ட கலைஞர்கள் வர்றாங்க அப்படின்றது உள்ளூருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப உலக அளவுக்கு தெரியுது அப்படின்னா அதற்கு காரணம் யூடியூப் சேனலாகப்பட்டது. அதனால நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. நான் கண்டிப்பா இன்னைக்கு சொல்லி ஆகணும்ன்ற முடிவுக்கு தான் வந்தேன். ஆமா, நல்ல விஷயம் அப்படின்னா என்ன, தெரியாத விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, புது பாட்டோ இல்ல புதுசா எதுவும் கதையோ பேச முடிய மாட்டேங்குது, அது அப்படியே அங்கிட்ட அங்கிட்ட அப்படியே பரவி போயிருது. அதனால இருக்கட்டும், அவங்கவுங்களுக்குன்னு புத்தி வந்தா சரிதான், நம்மளாம் எதுவும் சொல்லி கொடுக்க கூடாது. திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு இருக்கிறாங்க. தை பிறந்தா தான் வழி பிறக்க முடியுமா, ஆனா நம்மள மாதிரி அளவுகளுக்கு எல்லாம் மாசி பிறந்தா தான் வழி பிறக்கும். ஒவ்வொரு விதத்துக்கு ஒரு விரும்ப இருந்தாலும் அண்ணன் அழகாக சொன்னாங்க, சண்முகராஜ அண்ணன் அவர்கள், திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பத்தி. அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது என்ன அப்படின்னா, மாணவர்களோடு நேரடியாக உரையாடக்கூடியவர். இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்திருக்கிறார், பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அதுக்கு போயிருந்து ஜனாதிபதி ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது, அப்போ ஒரு கேள்வியை கேட்டிருந்திருக்கிறார் மாணவிகளை பார்த்து. அவர் அந்த கேள்வியை கேட்பார் அப்படின்னு அங்க இருந்த யாருமே எதிர்பார்க்கல. அப்படி என்ன கேள்வியை கேட்டாரு அப்படின்னா, உலக அழகியாக ஐஸ்வர்யா ராயை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு படிக்கக்கூடிய மாணவிகளை பார்த்து கேட்கிறாரு. அப்ப கேட்ட உடனே அதுல ஒரு பெண் எதிர்த்து சொன்னாங்களாம், அவங்க அழகா இருக்கிறாங்க அதனால உலக அழகியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது ஐயா அவர்களுக்கு திருப்தியான பதிலா இல்ல, சரி அப்படின்னு இன்னொரு பெண் எந்திரிச்சு சொல்லும் பொழுது, அங்கு கேட்கப்பட்ட போட்டியில் நடந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு புத்திசாலித்தனமாக பதில் சொன்னாங்க அதனால ஐஸ்வர்யா ராய உலக அழகியா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருக்கிறான். அதுவும் அவர்களுக்கு திருப்தியா தெரியல, பேசாமே இருந்திருக்கிறார். அப்ப அதுல இன்னொரு பெண் எந்திரிச்சு சொன்னாங்களாம், நான் அந்த உலக அழகி போட்டியில கலந்துக்கிறல அதனால ஐஸ்வர்யா ராய உலக அழகியா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா. இவர் தன்னை மறந்து கைதட்டினாரா, ஏன் என்ன காரணம் அப்படின்னா, எந்த ஒரு மனிதருக்குமே தன் மீது முதல்ல நம்பிக்கை வைக்கணும், தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடியது வேணும், அது இருந்தால் மட்டுமே எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க. நாடு வல்லரசு ஆகணும் அப்படின்னா இளைஞர்களுடைய கையில் இருக்கு, இளைஞர்களை கனவு காண சொன்னார். என்ன கனவு, நயன்தாரா நினைச்சு கனவு காணக்கூடாது, நாடை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்னு நினைச்சு கனவு காணணும். இந்த மட்டுமில்லாம கைத்தட்டிய உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன் அப்படின்னா, எனக்காக இந்த திட்டம் கிடையாது, அவர்களுக்காக. வாழும் போதே சரித்திர படைத்தவர், அப்பேற்பட்ட முறையில இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா பெருமை சேர்க்கணும். அது மட்டும் இல்லாம அண்ணனை தோழியை சந்திக்கணும், காலதாமதம் காரியை கேட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய காதலை எப்படி எப்படி இல்லாமல் சொல்லி பார்த்தேன், ஆனா அவர் எப்போ வருவாரு எப்படி வருவாரு யாருக்குமே தெரியல. வர வேண்டிய நேரத்துல சரியா வந்துருவாரு, வரலைனாலும் கட்டி இழுத்தாலும் வர முடியாத உருவம் தான், இருந்தாலும் உருட்டி விட்டா கொண்டு வந்துருவோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் என் காதல நீங்க எல்லாம் வந்திருக்கனால எப்படி திரும்ப சொல்ல போறேன். புயல் பாட்டு வந்தது நயனமான புயல் பாட்டு Thank you.
முயல்